ॐ श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुधाब्धि भुविरामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चाद्वेष विज्ञस्वराड् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकं अध्यात्मदीपमदितितीर्षतां तमोन्धम्। संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। இறைவனுடைய சிருஷ்டி ஸ்திதி லயாதி காம்பீரிய லீலையை தனக்கு உபதேசிக்கும்படி விதுரர் மைத்ரேயரிடம் கேட்டுக்கொண்டார். எனவே மைத்ரேய ரிஷி பகவானுடைய சிருஷ்டி பிரகரணத்தை விளக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆதியில் இறைவன் இந்த உலகமாக மாறி பஞ்சபூதங்களாக மாறி ஜீவர்களாக இந்த உலகத்தில் பரிணமிக்கின்றார். அந்த சிருஷ்டி என்ற கடமையை செய்வதற்காக சதுர்முக பிரம்மனை தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து உருவாக்கி சதுர்முக பிரம்மனுக்கு ஆத்மஜானத்தை அளித்து எந்த ஒரு கர்த்திருத்துவ புத்தியும் இல்லாமல் இந்த சிருஷ்டி என்ற கடமையை செய்வதற்கு அருள் செய்து சதுர்முக பிரம்மன் முதலில் சனகாதி ரிஷிகளை தன்னுடைய மானச புத்திரர்களாக உருவாக்கினார். சனகாதி ரிஷிகளை பிரவருத்தி மார்க்கத்தில் தங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொண்ட பொழுது சனகாதி ரிஷிகள், நாங்கள் பிரவருத்தி மார்க்கத்திற்கு ஆசை கொண்டவர்கள் அல்ல, நிவிருத்தி மார்க்கத்தில் நாங்கள் ஆசை கொண்டவர்கள் என்று சந்நியாச மார்க்கத்தை அனுசரிப்பவர்களாக சென்று விட்டார்கள். பிறகு சதுர்முக பிரம்மன் தன்னுடைய மானச புத்திரர்களாக நவப்பிரஜாபதிகளை உண்டாக்கினார். அந்த நவப்பிரஜாபதிகளில் ஒருவர் கஷ்யப ரிஷி மரீச்சி என்பவர். அவருக்கும் திதி என்பவருக்கும் இல்லற வாழ்க்கையில் இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள், இரண்யாக்ஷன் இரண்யகஷிப்பு என்பவர்கள். இரண்யாக்ஷனை பகவான் வராக அவதாரம் எடுத்து சம்ஹாரம் செய்த பொழுது விதுரர் கேட்டார், இறைவனிடமே சண்டை போடுகின்ற அளவுக்கு சக்தியுடைய இந்த ஜீவன் யார் என்று கேட்ட பொழுது மைத்ரேய ரிஷி, இரண்யாக்ஷனும் இரண்ய கஷிப்புவும் வைகுண்ட லோகத்தில் இறைவனுக்கு அணுக்கு தொண்டர்களாக இருந்த ஜெய விஜயர்கள் என்பவர்கள். சனகாதி ரிஷிகளுக்கு சாது அபச்சாரம் செய்த காரணத்தினால் சாபமடைந்தவர்களாக இப்பொழுது இரண்யாக்ஷனாகவும் இரண்ய கஷிப்பாகவும் பிறந்துள்ளார்கள் என்ற கதையை கூறி முடித்தார். இப்பொழுது அந்த சிருஷ்டி கதை தொடர்கின்றது. நவ பிரஜாபதிகளில் ஒருவர் கர்தம பிரஜாபதி என்பவர், ஒன்பது பிரஜாபதிகளில் கர்தம பிரஜாபதி என்பவர் இன்னொருவர். அவரும் சதுர்முக பிரம்மனுக்கு மானச புத்திரராக பிறந்தவர். தன்னுடைய மகனை பார்த்து சதுர்முகம் பிரம்மன் கூறுகின்றார்,
கிரகஸ்த ஆசிரமத்தை அனுஷ்டித்து பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்து என்னுடைய சிருஷ்டி கர்மத்திற்கு நீ உதவி செய் என்று. உடனடியாக இந்த கர்தம பிரஜாபதி கூறுகின்றார், கிரகஸ்த ஆசிரமத்தில் நுழைவதற்கு முன்னால் அந்த கிரகஸ்த ஆசிரமத்தை வைதிகமாக வேதோக்தமான வாழ்க்கையாக வாழ்வதற்கு எனக்கு தவ பலன் வேண்டும், இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும். என்னுடைய சகதர்மச்சாரிணியாக வருபவள் எனக்கு ஒத்தாசை கொடுப்பவளாக இருக்க வேண்டும். எனவே நான் முதலில் தவம் செய்த பிறகு இறைவனுடைய அனுகிரகத்தை அடைந்த பிறகு இல்லறத்தில் நுழைகின்றேன் என்று தந்தையிடம் கூறி தவத்திற்கு சென்று விட்டார். எத்தனை வருஷம் தவம் செய்தார் என்றால் 10,000 வருஷம் செய்தாராம். எதற்கு? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தனக்கு தகுதியை வரவைத்துக் கொள்வதற்காக 10,000 வருடங்கள் தவம் செய்தார். இறைவனை தரிசனம் செய்தால்தான் அந்த தகுதி என்ற கொள்கை அவருடையதாக இருக்கின்றது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பகவானை தரிசனம் பண்ணிடணுமா, அப்பதான் கல்யாணம் பண்றதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரு வேத தர்மத்தினுடைய சொரூபம் இல்லையா, தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே செய்து காண்பிக்கின்றார். பாருங்க, திருப்பி திருப்பி சொல்லுவார், எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுலயே இறைவனை அடைந்து விட வேண்டும், பிறகு வேண்டும் என்றால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சொன்னது மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு அழகா அதை செய்து காட்டியிருக்கின்றார். இது வந்து வேத தர்மம். இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இல்லற தர்மத்தில் நுழைபவர்கள் இந்திரிய வசத்திற்கு ஆட்பட்டு சம்சாரத்தில் மூழ்கி விடுவார்கள் என்பது வைதிக தர்மம். எனவே இந்த இல்லற தர்மம் என்பது சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக உள்ள ஒரு பயிற்சி களம். அதில் பயிற்சி களத்தில் நுழைவதற்கு முன்னால் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்று இந்த கர்தம ரிஷி தவம் செய்கின்றார். 10,000 வருடங்கள் தவம் செய்கின்றார். தவம் செய்து இறைவனை காண வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். பகவான் வந்த பாடா இல்லை, என நாகம் வேதை ந தபசா, நான் தவத்திற்கு உட்படுபவன் அல்ல, என்னை தவம் செய்து விலைக்கு வாங்கிவிட முடியாது என்று பகவான் கூறுகின்றார். அதனால இவருடைய தவத்தை பார்த்தும் பகவான் வரல. ஒரு காலகட்டத்தில் மனசு ரொம்ப உடைந்து, பகவானே என்னுடைய தவத்துக்கு உண்டான விலை நீ கிடையாது, உன்னுடைய தரிசனம் கிடையாது, நான் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது, உன்னுடைய அனுகிரகம் எனக்கு எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் நீ உன்னை காட்டி கொடுப்பாய் எனக்கு, ஆனால் உன்னுடைய அனுகிரகம் எப்போ கிடைக்குன்னு சொல்ல, எப்போ கிடைக்குன்னே தெரியலையே, கிடைக்கிற வரைக்கும் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்லி கண்ணீர் வடித்த பொழுது அடுத்த நிமிடம் பகவான் அங்கே நிற்கிறார். தரிசனத்தோடு நிற்கின்றார். அற்புதமான தரிசனம் அவருக்கு கிடைக்கின்றது. கிரீட்டினம் குண்டலினம் சங்க சக்கர கதாதரம் ஸ்வேதோத்பல கிரீட்டனகம் மனஸ்பர்ஷஸ்மிதே க்ஷணம். உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமாகிய புன்சிரிப்புடன் பகவான் வந்து நல்ல அலங்காரங்களுடன் இந்த கர்தம ரிஷியின் முன்னால் நிற்கின்றார். மனஸ்பர்ஷஸ்மிதே க்ஷணம், பார்ப்பவர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமான புன்சிரிப்பு கலந்த ஒரு கடைக்கண் பார்வை. அதை பார்த்த மாத்திரத்திலேயே, இறைவனுடைய தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலேயே கர்தம பிரஜாபதிக்கு ஆனந்தம் உண்டாகின்றது. மிகவும் ஆனந்தம் அடைந்து இறைவனுடைய திருவடியில் விழுந்து வணங்கி அவரை ஸ்துதி செய்கின்றார். ஜுஷ்டம் பதாத்ய அகில சத்வராஷே சாம்சித்யம் அக்ஷணோஸ்தவ தர்ஷனான்னஹ யத்தர்ஷனம் ஜென்மபிஹி ஈட்ய சத்பிஹி ராஷாசதே யோகினோ ரூட யோகா. அஹோ பாக்யம், அஹோ பாக்யம், கண்களை பெற்ற பலனை உன்னை தரிசனம் செய்ததனால் இன்று நான் அடைந்தேன். கண்களை பெற்ற பலன் இறைவனை பார்க்க வேண்டும், புத்தியை பெற்ற பலன் இறைவனுடைய தரிசனத்தை அடைய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஏனென்றால் இந்த கண்களால நாம் பார்க்கின்ற எல்லா அழகும், வெளி அழகு இருக்கு இல்லையா, உலகத்துல இருக்கிற எத்தனையோ விதமான அழகு வஸ்துக்கள், இவை எல்லாமே வந்து பிரதிபிம்பம் தான், கண்ணாடியில தெரிகின்ற ஒரு சாயை. இப்ப கண்ணாடியில முகத்தை பார்க்கிறவரு அதுல அழகு இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த கண்ணாடியில தெரிகிற முகத்தை மட்டுமே வந்து பார்த்து கொண்டிருந்தா அது லாபத்துக்குரிய விஷயமா? உண்மையான முகத்தை பார்ப்பதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும், உண்மையான அழகை பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
எனவே இங்கு கர்தம பிரஜாபதி கூறுகின்றார், இறைவா என் கண்களை நான் படைத்ததற்கு உன்னை தரிசனம் செய்தது என் கண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் வந்து உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு புன்சிரிப்புடன் கடைக்கண் பார்த்தார். அந்த கடைக்கண்ணை பார்த்த உடனே கர்தம பிரஜாபதிக்கு என்ன நினைவு வந்ததுன்னா, ஓஹோ வேண்டுமென்றால் ஏதாவது வரம் கேள் என்று சொல்லுகின்றார் போல இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வரம் கேட்கின்றார். ஏ மாயையா தே ஹதமேதசத்வது பாதாரவிந்தம் பவசிந்து போதம் உபாசதே காமலவாயதேஷாம் ராசீஷ காமான் நிறையேபியேசியு. பகவானே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களும் உன்னுடைய மாயா சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மயக்க நிலையில் இருக்கின்றார்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றாய் பக்தனே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பார்க்கின்றார். அப்பொழுது கர்தம பிரஜாபதி கூறுகின்றார், பார்த்தீர்களா, உம்முடைய தரிசனத்தை கண்ட பிறகும் கூட என்னுடைய மனதில் உன்னிடம் ஏதோ ஒன்று கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. உன்னை பார்ப்பதே மிகப்பெரிய லாபத்திலெல்லாம் மிகப்பெரிய லாபம் உன்னை தரிசனம் செய்வதே. அப்படி தரிசனம் செய்த பிறகும் ஏதோ ஒரு அல்ப விஷயத்தை உன்னிடம் கேட்க வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது. ஏ மாயையா தே ஹதமேதசஹா, உன்னுடைய மாய சக்தியினால எல்லாருடைய புத்தியும் ஆவரணம் செய்யப்பட்டுள்ளது, மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சம்சார துக்கமும் இல்லாமல் உன்னுடன் அன்புடன் பழகி மோட்சத்தை அடையும் பாக்கியத்தை நீ எல்லோருக்கும் கொடுத்திருந்தாலும் மனித குலம் இந்திரிய சுகங்களுக்காக ஏங்கி அதற்காக உன்னிடம் வந்து வரம் வேண்டும் என்று கேட்கின்ற அளவுக்கு உன்னுடைய மாயா சக்தி மிகவும் பலம் உள்ளதாக உள்ளது அப்படின்னு சொன்ன உடனே பகவான் திருப்பி சிரிச்சாராம். அப்பனா நீ அந்த மாயா சக்தியிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டியா? உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்? நான் இல்லைன்ற மாதிரி அர்த்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கர்தம பிரஜாபதி சொல்றாரு, நான் வந்து அதுக்கு விதிவிலக்கு இல்லை, நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். 10,000 வருஷம் தவம் செய்து பகவானுடைய காட்சியை அடைந்தவர் சொல்றாரு, நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். ஏன் தன்னை சாதாரண மனிதன் என்று காட்டிக்கொள்கின்றார் என்றார், நான் மாயை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அடுத்த நிமிஷம் மாயா வந்து பூதாகரமா வந்து நிற்கும் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா நான் மாயை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி? என்ன பகவானே சொல்றாரு கீதையில, மம மாயா துரத்தியா, நீ வந்து சேலஞ்ச் பண்ணினா அடுத்த நிமிஷம் அது வந்து நிற்கும். அப்படியே அடக்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு, அம்மா என்னை விட்டுட்டு நான் உன் குழந்தைன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டீன்னா சரி போனா போது போயிட்டு வா அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார். எல்லா பட்டங்களையும் இந்த கயிறுனால பிடித்து கொண்டிருக்கின்றாளாம் மகாமாயை. ஏதாவது ஓரிரு பட்டம் அந்த கயிறு அறந்து விடுதலை அடைந்ததாக இருக்கின்றதல்லவா, அதை பார்த்து கை கொட்டி சிரிக்கின்றாளாம். ஆனா எல்லா பட்டமும் விடுதலை அடையணும்னு என்ன ஆகும்? விளையாட்டு நடக்காது. எனவே மகாமாயனுடைய சக்தியினால பகவானே உடல் தரித்து அவதாரமாக வந்தாலும் கஷ்டத்துல தான் இருப்பார். அந்த கஷ்டம் தனக்கு கஷ்டமா தெரியாதவராக இருப்பார். நம்ம அமுதமொழிகள்ல பார்க்கலாம், குருதேவர் சொல்றாரு, வராக அவதாரமாக வந்த நாராயணன் என்ன பண்ணாராம், சாக்கடையில போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாராம். எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கினாரு, இன்னொரு வராகியை கல்யாணம் பண்ணிக்கினாரு, குழந்தைங்கள்லாம் இருக்குது, எப்ப பார்த்தாலும் சாக்கடையில அப்படியே இருக்கார். எல்லா தேவர்கள்லாம் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க பகவானே போலாம், வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இந்த ரூபம் எதுக்காக எடுத்தீங்களா, இரண்யாட்சியை வதம் பண்றதுக்காக எடுத்தீங்க, வந்த வேலை முடிஞ்சு போச்சு வாங்க போலான்னு, நல்லா தானே இருக்கிறேன், என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படின்ட்டு. யாரு? பகவான் நாராயணன். எந்த உருவத்துல? வராக, அதாவது பன்றி உருவத்துல. அப்ப எல்லாரும் போய் சிவன் கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா தானே இருக்கிறேன்னு வேற சொல்றாரு, சாதாரண ஜீவர்கள் மாதிரி நீங்க போய் அவரை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவன் வந்து சூலத்தினால அந்த வராக மூர்த்தியை பிளக்கும் பொழுது நாராயணன் சிரித்து கொண்டே வெளியே வந்தாராம். இதே குருமஹராஜ் ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய அமுதமொழிகளை அற்புதமாக சொல்லுவார். ஏனென்றால் திரிவீர் குணமயை பாவை ஏபி சர்வமிதம் ஜெகத்து மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். சர்வமிதம் ஜெகத்து மோகிதம், இந்த மூன்று குணங்களை உடையவளாகிய மாய சக்தியினால்
எல்லா ஜீவர்களும் மோகத்தை அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனால நம்மளை பத்தி நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு அர்த்தம். அப்போ அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நாம் சாதனைகள் செய்ய வேண்டுமே தவிர, ஏன் இப்படி வந்துட்டோம் ஏன் இப்படி வந்துட்டோன்னு சொல்லி வருத்தப்படுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் பகவான் சொல்றான், இந்த மாய சக்தியினால் ஹததீயர்களாக புத்தி மங்கியவர்களாக இருக்கின்ற இந்த ஜீவர்கள், நான் வந்து என்னை தருகின்றேன் உனக்கு அப்படின்னு சொன்னா கூட, வேண்டாம்ப்பா எனக்கு பேத்தி குழந்தைங்க எல்லாம் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பேரனுக்கு பூணூல் போடணும்னு சொல்ற மாதிரி வந்து கேட்கிற அளவுக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவத் எல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அல்பமேதசாம் அல்ப புத்தி உடையவர்களாகிய ஜீவர்கள் என்னையா கேட்பதில்லை, அல்ப விஷயங்களை கேட்கின்றார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற அல்ப விஷயங்களை கேட்பது மட்டுமல்லாமல் வேறு லோகத்தில் சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற அல்ப விஷயங்களை கேட்டு தேவான் தேவயஜோ யாந்தி மோக்ஷஸ்வரூபனாகிய ஆத்மஸ்வரூபனாகிய என்னை விட்டு ஏதேதோ தேவதைகளை அல்ப தேவதைகளை வழிபட்டு அவர்கள் அல்ப விஷயங்களை அடைகின்றார்கள். இது உண்மை, சிருஷ்டியினுடைய உண்மை. அதனால்தான் எல்லா ஞானிகளும் பகவான சரணடைந்து மாய சக்தியை ஜெயிக்கின்றார்கள். எப்படி ஜெயிக்கின்றார்கள்னா ஆத்ம ஞானத்தினால ஜெயிக்கின்றார்கள். எனவே கர்தம ரிஷி நினைத்துக் கொள்கின்றார், இப்ப நான் காமத்தை ஜெயித்து விட்டேன் மாயை ஜெயித்து விட்டேன் சொன்னா உடனே பகவான் விளையாட ஆரம்பிச்சிருவான், அவனுடைய விளையாட்டை தாக்கு பிடிக்கின்ற அளவுக்கு எனக்கு தவ சக்தி இல்லை. எனவே தன்னையும் ஒரு சாதாரண மனிதனாக காட்டிக்கொண்டு இங்கு கர்தம பிரஜாபதி பாடுகின்றார். ததா சசாஹம் பரிவோடு காமஹா சமானசீலாம் கிரகமேததேனும் உபேயிவான் மூலம் அசேஷ மூலம் துராஷயா காமதுகாங்கிரி பஸ்ய ததாச சாகம். நானும் அவர்களுள் ஒருவன் தான். என்னை வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிச்சுவல் ஆக்ஸ்பிரண்டா சொல்ல முடியாது, என்னை வந்து ஒரு தீவிர வைராகியாக என்னை சொல்ல முடியாது. எனக்கும் ஆசைகள் உள்ளது. என்ன ஆசை இருக்குதுப்பா கேளு, என்ன ஆசை இருக்குது கேளு. சமானசீலாம் கிரகமேத தேனும் தேகி, இதுதான் அவர் கேட்ட வரன். நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வைதிக தர்மத்தின் பிரகாரம் எல்லா தர்மங்களையும் கடைபிடித்து கடைசியாக உன்னை ஞானத்தின் மூலமாக அடைக்கின்ற இந்த வைதிக தர்மத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற சமானசீலாம் உறுதுணையாக இருக்கின்ற மனைவியை எனக்கு வந்து கொடு, பொண்ணு பார்த்து கொடுன்னு சொல்லிட்டார். பகவான் கிட்ட பொண்ணு பார்த்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே பகவான் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அட பாவி மனுஷா, 10,000 வருஷம் தவம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொடுன்னு சொல்றியே, இது நியாயமா? உன் தவத்துக்கு உண்டான வரணா இது அப்படின்னு சிரிக்கிற மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷன். அப்போ கர்தம பிரஜாபதி சொல்றாரு, நல்ல மனைவியை அடைஞ்சிட்டவங்களுக்கு நல்ல மனைவியை அடையாதவர்களுடைய துக்கம் எப்படி தெரியும் பகவானே? உனக்கு கிடைச்சவங்க பாக்கியத்திலும் பாக்கியம், லக்ஷ்மி அம்மா. அதனால உங்களுக்கு வந்து இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தெரியாது. இவர் வந்து கர்தம பிரஜாபதின்றதுனால ஆண்ன்றதுனால பெண் துணையை பற்றி கூறுகின்றார். நம்ம எப்படி எடுத்துக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆண் துணையை பற்றி எடுத்துக்கொள்ள. வாழ்க்கையில் இல்லற துணைவராக துணைவியாக வருபவர் தர்மசீலராக இல்லை என்றால் படுகின்ற அவஸ்தைக்கு அளவே இல்லை. வாங்க ஆசிரமத்துக்கு போலாம், பாகவதம் சொல்றாங்கன்னா இன்னைக்குதான் ஒரு சீரியல் போடுறாங்க நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எப்படி இருக்குது? அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, நீங்களும் உட்காந்து பாருங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால கர்தம பிரஜாபதி சொல்றாரு, நல்ல துணைவியை துணைவரை அடைந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தெரியாது பகவானே, உனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையே இல்லை, இருந்து அதனால தான் நீ இந்த மாதிரி என்னை விழித்து பார்க்கின்றாய். எனக்கு யார் வேண்டும் என்றால் என்னுடைய காமத்தை நீப்பவர்களாக இல்லை சம்சாரத்தை நீப்பவராக இருக்க வேண்டும் என்னுடைய துணைவர். எனக்கு காம சங்கம் வேண்டாம் சாது சங்கம் வேண்டும். எங்க போய் அந்த சாது சங்கத்தை அடைவது? கணவரோ மனைவியோ சாதுவாக இருந்து விட்டால் நிரந்தர சாது சங்கம் இருக்கும் அல்லவா, அதனால எனக்கு சகதர்மச்சாரிணி வேண்டும்.
இதையும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். காளி தேவி கிட்ட குரு மகாராஜ் வேண்டிக்கினாராம் சாரதா தேவியை பத்தி. அம்மா, அவளுடைய மனதிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய காமம் எண்ணம் இருந்தால் கூட நீக்கி விடு, அது சரஸ்வதி தேவியினுடைய அவதாரம், இருந்தாலும் சான்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ குரு மகாராஜே சொல்றாரு, அவள் மட்டும் என்னுடைய சகதர்மத்துக்கு உறுதுணையாக இல்லாமல் இருந்தால் யார் கண்டிருப்பார்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. குரு மகாராஜினுடைய அமுதமொழிகளில் அந்த வார்த்தையை கேட்டு குரு மகாராஜுக்கே அந்த கவலை இருந்ததுன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு கவலை இருக்கணும் இல்லையா? எதை எதை பற்றி கவலை இருக்க வேண்டும்? சமான சீலர்களை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். எதற்காக சமான சீலர்கள் வேண்டும்? அப்பதான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக பயிற்சி செய்து நான் வைராகியாக முதிர்ச்சி அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைவேன். உடனே பகவான் சிரிச்சாராம், மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷன், உனக்கு வைராகியம் அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஏன் இல்லறத்தில் நுழைய வேண்டும்? இல்லறமே இல்லாமல் துறவரத்துக்கே நீ சென்று விடலாமே, உன்னுடைய சகோதரர்கள் சனகாதி ரிஷிகளைப் போல துறவரம் எடுத்துக்கொண்டு சென்று விடலாமே. உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் ஆத்ம ஞானமும் வைராகியமும் என்றால் இல்லறம் எதற்கு தேவை அப்படின்ற கேள்வியோட ஒரு புன்சிரிப்போட பார்க்கின்றாராம் பகவான். அதற்கு கர்தம பிரஜாபதி சொல்லுகின்றார், பிரஜாபதேஸ்தே வசசாதீஷ தந்த்யா லோகக்கிலாயம் காம ஹதோனுபத்தஹ அஹம் ச லோகானு கதோ வஹாமி பலிம் ச சுக்ல அனிமிஷாய துப்யம் அகம் லோகானுகதோஹா சன் பலிம் வஹாமி. நானும் ஒரு சாதாரண மனிதரை போல இந்த வைராகியத்திற்காக பாடுபட வேண்டியவனாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பிரஜாபதேஸ்தே வச்சசாதீஷா, என்னுடைய அப்பா நீ வந்து இல்லற தர்மத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்ய என்று சொல்லியிருக்கின்றார், என்னை பிரவிருத்தி மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டளை இருக்கின்றார், அந்த பிரவிருத்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்னுடைய மூன்று கடன்களையும் தீர்ப்பதற்காக நான் இல்லறத்தில் நுழைய விருப்பப்படுகின்றேன். என்ன மூன்று கடன்கள்? ஒவ்வொரு மனிதனுக்கும், உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று கடன்கள் உள்ளதாக வேத தர்மம் சொல்லுகின்றது, தேவரிணம், ரிஷிரிணம், பித்ருணம். தேவரிணம் என்றால் தேவர்களுக்கு நாம் பட்ட கடன். அந்த கடனை எப்படி நாம் நிவர்த்தி செய்கின்றோம், பூர்த்தி செய்கின்றோம் என்றால் தினந்தோறும் பூஜை அனுஷ்டானங்கள் செய்வதனாலும், நாமஜபம் செய்வதனாலும், யாக யஜ்ஞங்கள் செய்வதனாலும் தேவரிணத்தை நாம் அடைக்கின்றோம். பிறகு ரிஷிரிணம், ரிஷிகளுக்கு மனிதன் பட்ட கடனை எப்படி அடைக்கின்றான் என்றால் ரிஷிகள் மூலமாக இறைவன் அளித்த இந்த வேதத்தை படித்து புரிந்து கொண்டு மறு தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக இந்த ரிஷிரிணத்தை மனிதன் தீர்க்கின்றான். பித்ருணம் என்பது மூன்றாவது கடன். இந்த கடனை எப்படி தீர்க்கின்றான் என்றால் பிரவருத்தி மார்க்கத்தில் இருந்து இல்லற தர்மத்தில் இருந்து ஒரு சத்புத்திரனை பெற்று அந்த சத்புத்திரனை இந்த வைதிக மார்க்கத்தில் இருக்க செய்வதன் மூலமாக இந்த பித்ருணத்தை அடைக்கின்றான். எங்க அப்பா இந்த மாதிரி இருன்னு சொல்லிட்டாரு, நான் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்தாக வேண்டும். எங்க அப்பாவுக்கு நீங்களும் அதை தானே சொன்னீங்க பகவானே, பிரவருத்தி மார்க்கத்தில் இருன்னு சொல்லி தானே எங்க அப்பாவுக்கே நீங்க கட்டளையிட்டீங்க, சிருஷ்டியை செய் என்று கட்டளையிட்டீர்களே, அந்த சிருஷ்டி கர்மத்துல தான் நானும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் விருப்பப்படுகின்றார். எனவே எனக்கு வந்து திருமணம் செய்து கொள்ள ஆசை இருக்கின்றது. உடனே பகவான் சிரிச்சாராம், மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷனம், சரிப்பா, இல்லற தர்மத்துல போய் மூன்று கடன்களையும் தீர்த்து வைராகியத்தை அடைந்து ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறியே, இல்லற தர்மத்துக்கு போன பிறகு இந்திரிய சுகங்களுக்கு அடிமையாகி விட மாட்டா என்று என்ன நிச்சயம்? நிலக்கரி வைத்துள்ள ஒரு அறைக்கு சென்று எந்த ஒரு தூசும் வந்து வெள்ளை சட்டையில தெரியாம படாத மாதிரி வந்து விடுகினே என்று சொல்லுகின்றாயே, இது ஆபத்தான காரியம் அல்லவா, நீ வந்து சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வாய் அப்படின்ற மாதிரி இருந்ததுதான் அந்த சிரிப்பு. அதற்கு கர்தம பிரஜாபதி கூறுகின்றார், லோகாஞ்ச லோகானுகதான் பசூஞ்ச ஹித்வாசிதாஸ்தே சரணாத பத்ரம் பரஸ்பரம் த்வத் குணவாத சீது
பீயூஷ நிர்யாபித தேக தர்மா. பொன்னெழுத்துக்களால் பதிக்க வேண்டிய ஸ்லோகம் இது. எல்லா கிரகஸ்தர்களுக்கும் மனப்பாடம் பண்ணா கூட நல்லா இருக்கு. இதுல கர்தம பிரஜாபதி சொல்றாரு, கல்யாணம் செய்து கொண்டால் என்ன, பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்தால் என்ன, எதுவரை எனக்கு சத்சங்கம் இருக்கின்றதோ அதுவரை நான் இந்திரியங்களுக்கு வசப்பட மாட்டேன். என்ன அற்புதமான ஒரு கன்விக்ஷன் பாருங்க, என்ன உறுதி, மன உறுதி பாருங்க. பரஸ்பரம் தத் குணவாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மஹா. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவியார் சாதுவாக இருக்கின்றாரோ, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது என்ன பேசிக்குவோம், என்ன பேசிக்குவோம், உன்னுடைய குணநலன்களை பேசி பாடி புகழ்வோம். உன்னுடைய குணநலன்களை பாடி புகழ்வதன் மூலமாக சத்சங்கத்தில் இருப்பதனால துவத் குணவாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மஹா, எங்களுடைய தேக தர்மத்தை நாம் மறந்தவர்களாக இருப்போம். உன்னுடைய சத்சங்கத்தில் இருப்பதனால், உன்னுடைய புகழை பாடுகின்ற சத்சங்கத்தில் இருப்பதனால் எங்களுக்கு இந்த இந்திரிய சுகத்தின் மீது எந்த ஒரு ஆசையும் வரவே வராது. இந்த மன உறுதி கூட பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். சாரதா தேவியார் வளர்ந்து 16-18 வயது கன்னிகையாக வருகின்றார். அப்பொழுது ராமகிருஷ்ணருக்கே ஒரு இது, என்ன கூட வச்சுக்கலாமா இல்லையா. அப்போ அவருடைய குருநாதர் சொன்னாரா, நல்ல சிஷிய கிடைச்சிருக்கிறா, கூட வச்சுக்கோ. முதல் சிஷியரு குருமாரா ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அன்னை சாரதா தேவியார் தான். அப்போ எப்படிப்பட்ட சிஷியை, இவள் சகதர்மச்சாரிணியா அல்லது என்னுடைய தர்மத்திலிருந்து என்னை கீழே இழுப்பவளா என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்னை வந்து இந்த மோட்ச தர்மத்திலிருந்து கீழே இழுக்கிறதுக்காக நீ வந்தியாமா அப்படின்னும் பொழுது அந்த 18 வயது குழந்தை சொல்லுது, எதற்காக நான் அதை செய்ய வேண்டும், உங்களுடைய தர்மத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகவே வந்தேன். அப்ப ரெண்டு பேரும் என்ன பேசிக்கும்போது என்ன பேசிக்கினாங்க, பகவானை பத்தி தான் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது இவர் சமாதி நிலையில இருப்பாரு. அந்த அம்மா முதல்ல பயந்தாலும், சாரதா தேவியார் இவருடைய சமாதி நிலையை பார்த்து புரிந்து கொள்ளாமல் பயந்தாலும் பிறகு புரிந்து கொண்டார். எப்பொழுதும் தன்னுடைய கணவர் இறை நிலையிலேயே இருக்கின்றாரு, இப்படிப்பட்ட கணவரை அடைந்த பாக்கியம் எனக்கு எப்படி இருக்கு. இவர்களுடைய புனிதத்துவத்தை, கணவன் மனைவியிடம் இருக்கின்ற இல்லற தர்மத்தில் இருக்கின்ற இந்த புனிதத்துவத்தை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, கஷ்டமான விஷயம். இருந்தாலும் பகவான் வேத தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்ததுனால இந்த காலகட்டத்தில் கூட 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைதிக தர்மத்தை, என்ன வைதிக தர்மம், கணவன் மனைவி என்ற உறவு சத்சங்கத்திற்காக உள்ளது, இந்திரிய போகத்திற்காக இல்லவே இல்லை. நம்ம பேசும்போது யாராவது ஒருத்தர் கேட்கறதுக்கு ஆள் வேணும்னு ஆசைப்படுறோம், இல்ல வேற யாராவது நல்ல விஷயம் சொல்ல மாட்டாங்களான்னு ஆசைப்படுறோம். இதுக்கு கூடவே இருக்கக்கூடியவர் யாரு, துணைவர் துணைவியார். அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டால் உன்னுடைய கதாசிரவணமும் நாம சங்கீர்த்தனமும் நிரம்பி இருக்கின்ற அந்த இல்லத்தில் எப்படி தேக தர்மங்கள் இருக்கும், உன்னுடைய குணநலன்களினால் உன்னுடைய புகழினால் பூர்ணமாக இருக்கின்ற அந்த மனதில் எப்படி இந்திரிய சுகத்திற்கான ஆசை இருக்கும். எனவே பகவானே எனக்கு சகதர்மச்சாரிணியை பத்னியாக கொடு, என்னுடைய மனைவியாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாது சங்கம் இல்லைன்னா இல்லற வாழ்க்கை என்பது மிகவும் அபாயமான வாழ்க்கையாக இருக்கின்றது. சாது சங்கம் இல்லாத இல்லற வாழ்க்கை எதுல என்ன முடியும், ஆகார நித்ரா பய மைத்துனம், இவ்வளவுதான், 4 விஷயம்தான் இருக்கும், சாப்பிடுவோம், தூங்குவோம், சண்டை போடுவோம், குழந்தை பெற்றுவோம். இதற்கு மனித உடல் தேவையில்லை. தேக தர்மம் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையில தேக தர்மமே இருக்காது அப்படின்னா என்ன, தேக தர்மம்னா என்ன, நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், நேரத்துக்கு எக்ஸசைஸ், இதை பத்தியே, உடம்ப பத்தியே கவலைப்பட்டு கொண்டு உடலுக்கு தர வேண்டிய இந்திரிய வஸ்துக்களை சம்பாதிப்பதற்காக அதற்காக வேலை செய்து நேரத்தை கழிப்பது தேக தர்மம். இதற்கு விரோதமாக இன்னொரு தர்மம் இருக்கின்றது, அதற்கு பேரு மோக்ஷ தர்மம். அதுல என்ன, அவங்களும் டைம் டேபிள் ஃபாலோ பண்றாங்க, மோக்ஷ தர்மத்தில் இருக்கிறவங்களும் டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்றாங்க, அவங்களும் பிஸியா தான் இருக்கிறாங்க. எப்படி,
காலையில எந்திரிச்சவன பூஜை அது முடிஞ்சவன அனுஷ்டானம் அது முடிஞ்சவன பாராயணம் அது முடிஞ்சவன நாம சங்கீர்த்தனம் இப்படி அவங்களும் டைம் பிரகாரம் நிறைய விஷயம் செய்யறாங்க. இந்திரிய சுகத்தை நாடி இருப்பவனும் தேக தர்மத்தில் இருப்பவனும் நேரத்தை வீணாக்காமல் நிறைய விஷயம் செய்கின்றான். ஆனால் யார் லாபம் அடைந்தவர்களாக இருப்பார்கள்? யார் லாபம் அடைந்தவர்களாக இருப்பார்கள்? சுவாமி பிரம்மானந்தஜி மகாராஜ் சொல்லுவார், உன்னுடைய உடலையும் மனதையும் இறைவனிடத்தில் கொடுத்தால், ஆன்மீக பயிற்சியில் அதை பழக்கினால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆனந்தமாக அமைதியாக இருக்கும். அதே உடலையும் மனதையும் இந்திரியங்களிடம் ஒப்படைத்தால், இந்திரிய சுகங்களுக்காக செலவழித்தால் உன்னுடைய உடல் நலம் கெடுவது மட்டுமல்ல, மன அமைதியும் சென்று விடுகின்றது. அது மட்டுமல்லாமல் மறுபடியும் சம்சார சுழலில் சிக்கி தவிப்பும் ஒரு அஞ்ஞான வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆனா பாத்தீங்கன்னா, தேக தர்மத்துல இருக்கிறவங்க மோட்ச தர்மத்துல இருக்கிறவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, ஐயோ பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு கல்யாணம் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு தேக தர்மத்துல இருக்கிறவங்க மோட்ச தர்மத்துல இருக்கிறவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. மோட்ச தர்மத்துல இருக்கிறவங்க தேக தர்மத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஐயோ பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப யார் இதுல ஐயோ பாவம்? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதையிலே எடுத்துங்களேன். எந்த கருத்தை நாம் சாஸ்திரத்துல படித்தாலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அவர் வந்து அன்னை காளி மீது பித்து கொண்டவராக இருக்கின்றார், பிரம்மச்சரியத்தினுடைய உச்ச நிலையில இருக்கின்றார் சொல்லி ஐயோ பாவம்னு ஒருத்தர் நினைச்சார். யாரு? மதுர்பாப். அதனால கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஏன்? ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தாயாரே நினைத்தார், இந்த மாதிரி பையனுக்கு பைத்தி முடிச்சுன்னு சொல்றாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். அப்போ மோக்ஷ தர்மத்தில் இருக்கிறவங்க தேக தர்மத்தில் இருப்பவர்களை பார்த்து ஐயோ பாவம் என்கிறார்கள், தேக தர்மத்தில் இருப்பவர்கள் மோக்ஷ தர்மத்தில் இருப்பவர்களை பார்த்து ஐயோ பாவம் என்கிறார்கள். யார் உண்மையிலே ஐயோ பாவம்? காலம்தான் பதில் சொல்லும். நம்முடைய குரு பரம்பரையில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போனாராம், எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பார்த்துட்டு வரலான்னு. உள்ள நுழையும் போதே ரெண்டு பேரு டாக்டர் வேஷத்துல வெள்ளை கோட்டு போட்டுட்டு ரெண்டு பேரும் ஸ்டெத்தோஸ்கோப்ப வைத்து கொண்டு, சும்மா இருடா நான் உன்னை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாராம். ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரி சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக சென்றார் அல்லவா, அவருக்கு ஒரே ஆச்சரியம், இதுல யாரோ ஒருத்தர் டாக்டரா இருக்கலாம் இல்ல ரெண்டுமே பைத்தியமா இருக்கலாம், ரெண்டுமே டாக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ரெண்டு பேருமே டாக்டரா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேர் மேலையும் கோட்டு இருக்குது, ஸ்டெத்தோஸ்கோப். ரெண்டு பேரும் சொல்றாங்க உடம்பு சரியில்லை அமைதியாயிரு செக் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. அப்போ யார் இதுல உண்மையாலுமே டாக்டர் இல்ல ரெண்டுமே பைத்தியம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பத்திரில இருந்து வார்டனை கேட்டாராம், சார் இதுல யார் பேஷியன்ட்டு இல்ல ரெண்டுமே பேஷியண்டா இல்ல யாராவது டாக்டர்? சாமி இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், 6 மணிக்கு சாயந்தரம் ஒரு பெல் அடிக்கும், அதுக்கப்புறம் வாங்க காமித்து கொடுக்குறேன். 6 மணிக்கு பெல் அடிச்ச உடனே இவர் காத்து கொண்டிருக்கின்றார். அந்த வார்டன் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு அறையில் இருப்பவரை காண்பித்து, இவர் வந்து மனோவியாதி உடையவர் பேஷியன்ட் இவர், அதுக்கு ஆப்போசிட் ரூமை காண்பித்து கொடுத்து இவர் வந்து டாக்டரு. அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுத்து, அது எப்படிங்க ஒரே கட்டடத்தில் இருக்கிறாங்க ஒரே மாதிரி ரூமு, ரெண்டு பேரும் இன்னும் டாக்டர் கோட்டு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க, ஸ்டெத்தோஸ்கோப்பும் போட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த வார்டன் சொன்னாரான், அந்த கதவை கொஞ்சம் பாருங்க, பேஷண்டா இருக்கிற ஒரு கதவு வெளியே பூட்டியிருக்கோம், டாக்டருடைய கதவு உள்ள பூட்டி இருக்கும். என்ன புரியுது இதுல நமக்கு? யார் சுதந்திரம் உடையவராக இருக்கின்றாரோ, யாருடைய வாழ்க்கையில் அவருடைய நடமாட்டத்திற்கு சுதந்திரம் உள்ளதோ அவருடைய வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கை. யாருடைய நடமாட்டத்திற்கு இன்னொருவர் காரணமாக இருந்து பூட்டி வைக்கின்றாரோ அவர் யாரு? பேஷண்ட். அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்னு மனசுத்தி நம்ம பார்த்துக்கோம். அப்போ தேக தர்மத்தில் இருப்பவர்கள் மோட்ச தர்மத்தில் இருப்பவர்களை பரிகாசம் செய்து பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால் மோட்ச தர்மத்தில் இருப்பவர்கள் யார்? சுதந்திரர்கள். சுதந்திரவர்கள் எது இருக்கின்றதோ இல்லையோ அவர்களுக்கு கவலையே இல்லாமல் நித்திய வஸ்துவான இறைவனை
பிடித்து கொண்டவர்களாக இருப்பதனால் இந்த மோக்ஷ தர்மத்தில் இருப்பவர்களை சாஸ்திரம் அழகாக புகழ்கின்றது. அந்த அந்த கருத்தை தான் கரதும பிரஜாபதி கூறுகின்றார். எதுவரை எனக்கு என் துணைவியார் சத்சங்கமாக இருக்கின்றாரோ அதுவரை எனக்கு இல்லறத்தில் இருப்பதற்கு பயமே இல்லை. இல்லறத்தில் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இந்திரியங்களுக்கு அடங்கியதாக இருக்கவே இருக்காது. எனவே சத்சங்கத்திற்காக எனக்கு ஒரு மனைவியை கொடு என்று உன்னிடம் கேட்கின்றேன் பகவானே. அப்படி அந்த மனைவியுடன் தர்மத்தை அனுஷ்டிப்பவனாக இருந்து வைராக்கியத்தை அடைந்து ஞானத்தை அடைகின்றேன் அப்படின்னு சொல்லப்போ திருப்பியும் பகவான் சிரிக்கிறார். அதை ஏன்பா சுத்தி வளைச்சி போற, நேர ஸ்ட்ரெயிட் ரோடு போக வேண்டியது தானே அப்படின்னும் பொழுது அவ்வளவு பக்குவம் இருக்கின்றதா இல்லையா என்பது எனக்கே தெரியல. சந்நியாசத்திற்குண்டான பக்குவம் எனக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது எனக்கு தெரியாத காரணத்தினால், பக்குவம் இருந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒன்னும் தொந்தரவு இல்லை, பக்குவம் இல்லாம கல்யாணம் ஆன பிறகும் அது வந்து என்ன தர்மத்தை மீறாத வாழ்க்கையாக இருக்கும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், திருமணமானவர்கள் செய்கின்ற சாதனைகள் வந்து வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு சண்டை போடுற மாதிரியா, சன்னியாசிங்களுடைய சாதனைகள் என்ன, வீடு எதுவுமே இல்லை, எங்கிருந்து எந்த அம்பு வரும்னே தெரியாது, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இடத்தில் நின்று கொண்டு சண்டை போடுவதாக இருக்கும். இல்லற தர்மத்தில் இருப்பவர்களுடைய சாதனைகள் எப்படி, ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து எந்த அம்பு வந்தாலும் தங்கள் மீது படாத மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் சாதனைகள் செய்வதற்கு இது உபயோகமாக இருக்கின்றது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த ரெண்டு பரம்பரையும் சிருஷ்டினுடைய ஆதியிலே இருக்கிறார். சனகாதி ரிஷிகள் மூலமாக நிவிருத்தி மார்க்கம், நவப்பிரஜாபதிகள் மூலமாக பிரவிருத்தி மார்க்கம். இதுல யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு இல்லவே இல்லை. ஆனா இரண்டு மார்க்கத்தினுடைய நோக்கமும் என்ன, ஆத்ம ஞானம், இறைவனை அடைவது தான். ஒருவர் சொல்றாரு எனக்கு யாருடைய சகாயமும் தேவையில்லை நான் ஒண்டியே போயிடுறேன்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு கூட யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா போக வேண்டிய மார்க்கம் என்ன, சன்னியாச மார்க்கமும் இல்லற மார்க்கமும் இரண்டுமே இறைவனை நோக்கி உடையதாக இருக்கும். அப்படி இருந்தால் என்ன லாபம், சம்சார சக்கரத்திலிருந்தே விடுதலை என்பது தான் லாபம். இந்த கபடமற்ற பிரார்த்தனையை கேட்ட உடனே பகவானுக்கு ஆனந்த கண்ணீரே வடிச்சிட்டான். ஏன்னா பொதுவா மகான்களாக இருப்பவர்கள் தங்களிடத்தில் உள்ள சிறிய குறையை மலை போல காட்டிக்கொண்டு அழுவார்கள். அல்பனாக இருக்கக்கூடியவன் தன்னிடத்துல இருக்கிற இந்த சின்ன நல்ல விஷயம் மீது 99% அவுட்டு, அதை மறைச்சு இந்த நல்ல ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்கிற நல்ல குணத்தை மலையாக காட்டுவார்கள். இங்க கரதம பிரஜாபதி பாருங்க, இவ்வளவு பக்குவமடைந்த ஒரு மனது உள்ளவராக இருந்தாலும் தான் தகுதி உடையவனா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சமான சீலாம் தர்ம பத்னி எனக்கு வேண்டும் என்ற ஒரு கபடமற்ற பிரார்த்தனையை செய்தார். அந்த பிரார்த்தனையை கேட்டவுடனே பகவானுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. அந்த ஆனந்த கண்ணீர் பிந்து சரஸ் என்ற குளமாக மாறிவிட்டதாம். பகவான் கரதும பிரஜாபதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வரத்தை அளிக்கின்றான். நவை ஜாத்து மிருஷைவ ஸ்யாத் பிரஜாத்யக்ஷ மதர்ஹணம் பவத்விதேஷு இதராம் மயி சங்கிருபிதாத்மனாம் மதர்ஹணம் நவை ஜாத்து மிருஷா ஏவ ஸ்யாத். என்னை குறித்து செய்யப்படுகின்ற எந்த பூஜையும் எந்த தவமும் வீணானதாக இருக்கவே இருக்காது. நீர் இந்த தவத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சங்கல்பத்தை செய்திருல்லவா, எனக்கு வந்து ஒரு தர்மசீலையான ஒரு மனைவி வேண்டும் என்று அந்த சங்கல்பத்தை நான் அப்பொழுதே அங்கீகாரம் செய்துவிட்டேன். இன்னும் 2 நாட்களில் சுவயம்புவ மனு தன்னுடைய புத்திரியான தேவஹூதியை உன்னிடம் அழைத்து வருவாள். அவள் தான் நான் உனக்காக பார்த்து வைத்திருக்கின்ற பெண். வந்தவுடனே பிகு பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாத, தாராளமா கல்யாணம் செய்து கொள். கல்யாணம் செய்து கொண்டு நீ எப்படி வாழ்வாய் என்றால், கிருத்வாதயாஞ்ச ஜீவேஷு தத்வாச்சா பயமாத்மவான் மய்யாத்மானம் சக ஜகத் த்ரக்ஷ்யாத்மனி சாபி மாம்
सहाहं स्वां शकलया त्वद्वीर्येन महामुने तव क्षेत्रे देवहूत्यां प्रणेश्ये तत्वसंहिताम्। சகதர்மச்சாரிணி தான் வேண்டும்னு கேட்டார் கர்தம பிரஜாபதி. ஆனா பகவான் பாருங்க, அவரு கேட்ட இந்த சகதர்மச்சாரிணியை கொடுத்தது இல்லாம இன்னும் மூன்று வரங்களை கொடுத்து விட்டார் கேட்காமலே. என்ன அடுத்த மூன்று வரங்கள் என்றால், உனக்கு 9 பெண் பிள்ளைகள் பிறக்கும், எல்லாரும் பிறக்கும் போதே சீலர்களாக இருப்பார்கள். யார் அவங்க இல்லைன்னா அனசூயா, அருந்ததி போன்ற மகா உத்தமிகள் உனக்கு குழந்தைகளாக பிறப்பார்கள். அது மட்டுமல்ல, நானே உன்னுடைய வீட்டில் உன்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்தில் குழந்தையாக பிறப்பேன். இதை கேட்ட உடனே அப்படியே என்னப்பா நல்ல மனைவிதான் வேணும்னு கேட்டேன், பகவான் வந்து உன்னுடைய குடும்பத்துல உனக்கு குழந்தையா பிறக்கிறான்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீருடன் பார்த்து நிற்கின்றார். அப்பொழுது பகவான் சொல்கின்றார், அது மட்டுமல்ல, இந்த ஜென்மத்திலேயே நீ ஆத்ம ஞானத்தை அடைந்து என்னை என்னுடைய சொரூபத்தில் முழுமையாக கலந்து விடுவாய். மையாத்மானம் சகஜகத்து திரக்ஷசி ஆத்மனி சாபிமா. ஆத்ம ஞானத்தை அடைந்து என்னில் உன்னையும் இந்த உலகத்தையும் பார்ப்பாய், உன்னில் என்னையும் இந்த உலகத்தையும் ஒன்றாக பார்ப்பாய், அத்வைத ஞானத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்கின்றார் பிரஜாபதிக்கு. இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். கேட்டது 1, கிடைச்சது 4. நல்ல மனைவி, குழந்தைங்க, அப்புறம் பகவானே குழந்தையா வர்றது, 4வது ஆத்ம ஞானம் அடைகின்ற வாழ்க்கை. இவ்வளவு கேரண்டி எங்க கிடைக்கும்? கேட்ட உடனே கர்தம பிரஜாபதிக்கு ரொம்ப ஆனந்தமாகி நமஸ்காரம் செய்கின்றார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இறைவனுடைய அருளை பெற வேண்டும். திருமணத்திற்கு துணைவியாராக யாரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், சீலம் உள்ளவர்களை துணைவியாராக தேர்ந்தெடுக்க வேண்டும். துணைவராகவும் துணைவியாராகவும் சீலம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, வேலை செய்யறாங்களா இல்லையா, எவ்வளவு சொத்து, எவ்வளவு வரதட்சணம் கிடைக்கும், அந்த தோலினுடைய கலர் என்ன, இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால குணமுள்ளவர்களாக, இறை பக்தி உள்ளவர்களாக, சாது சங்கத்தை மதிப்பவர்களாக, இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ ஆசைப்படுபவர்களாக இருப்பவர்களை துணைவியராக துணைவியாராக அடைய வேண்டும். அப்படி அடைந்தா என்ன லாபம் அப்படின்னா, சம்சாரம் இல்லை, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணாலும் சன்னியாசி வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிறருக்கு சேவை செய்யும் வாழ்க்கையாக இருக்கும். சாஸ்திரத்தை அனுஷ்டானம் செய்து, அத்தியயனம் செய்து, பிறருக்கு சேவை செய்து, சத்சங்கத்தில் இருந்து இறைவனுடைய நாமங்களையும் குணத்தையும் பாடி புகழ்ந்து கடைசியாக ஆத்ம ஞானத்தை அடையும் வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கர்தம பிரஜாபதியினுடைய கதை சொல்லப்பட்டது. பகவான் போகும் பொழுதும் அதே மாதிரி மனசு தொடரா மாதிரி சிரிச்சிட்டு போனாராம். வரும்பொழுது தன் முகத்தை காட்டி கொண்டு வந்தார். இந்த கர்தம பிரஜாபதிக்கு பகவானுடைய முன்பாகம்தான் எனக்கு தெரிஞ்சது, பின்னாடி தோல் அழகு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டப்போ போகும்போது திரும்பி போகும்பொழுது அந்த அழகையை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவ்வளவுதான். அவர் போன உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும்? பொதுவா இப்ப 2 நாள் தான் இருக்குது, வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையேன்னு அந்த தியானத்துல இருக்கணும் இல்லையா? ஆனா பாகவதம் சொல்லுது, இந்த வரம் கேட்டதோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும்னு பகவான் சொன்னதோ எல்லாம் மறந்து போச்சான். பகவானுடைய அழகுல மயங்கி திருப்பியும் தியானத்தில் அமர்ந்து விட்டான். 2 நாளைக்கு அப்புறம் சுவயம்புவ மனுவும் சதரூபாவும் வருகின்றார்கள் தங்களுடைய புத்திரியான தேவஹூதியை அழைத்து கொண்டு. அந்த தேவஹூதி கூட பாருங்க, நாரதர் வந்து கேட்டாராம், குழந்தை யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் ஆன்மீக பயிற்சி செய்யறவர் தான், நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிச்சான். என்னம்மா நீ வந்து ராஜா வீட்டு குழந்தை, ஏன்னா சுவயம்புவ மனு வந்து ராஜா, நீ வந்து க்ஷத்திரியனுடைய பெண், ஒரு பிராமணனை, ஒரு ஆன்மீக துறையில் இருப்பவனை, ரிஷியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயே, இந்த சுகங்கள் எல்லாம் உனக்கு இருக்காது, அரண்மனையில இருக்க முடியாது, அவர் கூட குடிசில தானே இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை சொல்லிச்சான், குடிசில இருந்தா கூட பரவாயில்ல, பகவானுடைய ஞாபகம் இருந்தால் எனக்கு போதும், சத்சங்கம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நாரதர் சொல்லி இந்த சுவயம்புவ மனுவும் சதரூபையும் தேவஹூதியை அழைத்து வருகின்றார்.
யாருக்கிட்ட? கரதம பிரஜாபதி கிட்ட. அவரு நிஷ்டையில் இருக்கிறார், தியானத்தில் இருக்கிறார். வந்து கொஞ்சம் ஏதோ தொண்டையை கணைத்து பார்த்தார்கள். ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண, என்ன பகவானே கூட்டினு வந்து இங்கே உட்கார வச்சுட்டீங்க, அவர் கண்ணை திறக்க மாட்டேன்றாருன்னு சொன்ன உடனே பகவான் என்ன பண்ணார், இவருடைய உள்ளத்தில் தியானம் செய்து கொண்டிருக்கின்றாரா இல்லவா, அந்த மூர்த்தியை மறைத்து கொண்டதுனால கண்ணை விழித்து பார்த்தா இவங்க மூணு பேர் உட்காந்துட்டுருக்குறாங்க. உடனே இறைவன் காட்டிய பெண் வந்துள்ளாள் என்பதை பார்த்து கரதும பிரஜாபதிக்கு ஆனந்தமாக இருந்தது. கேட்டார், என்ன விஷயம், எங்கே வந்திருக்கிறீங்க, என்ன? இந்த மாதிரி நாரத பகவான் சொன்னார், என்னுடைய குழந்தையான தேவஹூதிக்கு நீங்கள் தான் பர்த்தா என்று இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டவர் நீங்கள் தான் என்று சொன்னாங்க. அதனால் என்னுடைய குழந்தையை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் குழந்தை யார்? என்னுடைய குழந்தையினுடைய அண்ணன்மார்கள் பிரியவர்தன் உத்தான பாதம். அந்த மாதிரி நல்ல ராஜ குடும்பத்தில் பிறந்த குழந்தை இவள். அது மட்டுமல்ல, சீலமுடைய குழந்தை. இந்த குழந்தையை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கேட்ட பிறகு கர்தம ரிஷி சொல்றாரு, கண்டிப்பாக செய்து கொள்கின்றேன். ஏனென்றால் இறைவன் நிர்ணயித்த பெண் இவள், எனக்காகவே நிர்ணயித்த பெண் இவள். இவளை திருமணம் செய்து கொள்வேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னப்பா, திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் சொல்றாரு, இவ்வளோ நெக்லஸ் போடணும், இத்தனை வரதட்சணை கொடுக்கணும்னு கேட்க போறாரா அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்தம பிரஜாபதி சொன்னாரு, திருமணம் வந்து இந்திரிய சுகத்துக்காக இல்லை, என்னுடைய திருமணம் இந்திரிய சுகத்துக்காக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, பகவான் வந்து எனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான், அது முடிஞ்ச உடனே சன்னியாசம் எடுத்துக்குவேன். இப்போ சாதாரண ஆளாக இருந்தால் இது எதுக்குப்பா இந்த ஆளுகிட்ட போய் நம்ம பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? ஆனால் பாருங்க, சுவாயம்பூமனும் ரிஷி தானே, அவரும் ஒரு ரிஷி தானே, அவருக்கு தெரியும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்று. உடனடியாக அவரும் ஒப்புக்கொள்ளுகின்றார். ஒப்புக்கொண்டு நல்லபடியாக திருமணம் நடந்தது. தேவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் விசிட்டர்ஸ் அவங்க தான், ஏன்னா ஜனத்தொகையே இல்லை. அப்போதானே ஆரம்பிச்சிருக்குது ஆட்டமே, ட்ராமா வந்து அப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. தேவர்கள்லாம் வந்து, எல்லா ரிஷிகள்லாம் வந்து இவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். திருமணம் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, திருப்பியும் தியானத்தில் உட்காந்துட்டார் இவர். வந்த பொண்ணு பார்த்தாங்க, தெரிஞ்சுதான் ரிஷினா தியானம் பண்ணுவார் தானே. அந்த அம்மா ஒன்றும் தொந்தரவு பண்ணலை, அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ வருஷ காலம் ஆயிடுதான். இங்கே பாகவதத்தில் சொல்கிறாங்க, இந்த திருமணம் எப்படி இருந்ததுன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணமாக இருந்தது. சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணம் எதுக்கு? சிவன் வந்து காமதகனம் செய்தவர், காமதகனம் செய்து கொண்டவர் திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும்? ராமாயண பட்டனம் நடக்கும். ராமாயணத்தை பேசிட்டே இருப்பாராம் எப்ப பார்த்தாலும் மனைவி கிட்ட. திருமணமான அன்று அந்த பார்வதியான அம்மையார் உள்ள வராங்களாம். இவர் தியானத்தில் இருந்தார். இந்த அம்மா பார்த்தாங்க, சிவன் இப்படி இருக்கிறாரு, சிவமா இருக்கிறாரு, எப்போதான் இவர் கண்ணை திறப்பாருன்னு தெரியலேன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்தார். உலகத்தையே மயக்கக்கூடிய மகாசக்தி நான், என்னை பார்த்து மயங்காத அளவுக்கு இருக்குதுன்னா நீங்க யாரை பார்த்து மயங்கியிருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சிவன் சொன்னாராம், என்னுடைய குருநாதருடைய அழகுக்கு முன்னாடி உன்னுடைய அழகெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம். அடேங்க அப்பா, அவ்வளோ பெரிய அழகா, யார் அந்த குருநாதர்? பரபிரம்ம வஸ்து பகவான் ராமர்ன்னு சொன்னார். ராமனுடைய சிஷ்யர் இவர். யாரு? சிவன். அப்படி ஒரு கதை இருக்கு. அப்படியா, உங்க குருநாதருடைய குணநலன்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, வா வா, அதுக்கு தான் ஒரு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஏதோ தெரிஞ்சவங்க மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொண்டால் அது ஒரு ஆசை. ஏதோ ஒரு விஷயம் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்குதுன்னு வச்சிங்களேன், அது வந்து இன்னொருத்தருக்கிட்ட யார்கிட்ட சொல்லன்னா தலையே வெடிக்கும் சிலருக்கெல்லாம். சிலருக்கு என்ன ஆகும், சரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சிவன் என்ன பண்ணார், யாரும் கிடைக்கல, அது வரைக்கும் அவரே தியானம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ துணைவியாக பார்வதி தேவி கிடைத்த உடனே தன்னுடைய குருநாதருடைய ராமச்சந்திர பிரபுவனுடைய மகிமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்படி சொல்ல ஆரம்பித்த கதைதான் அத்யாத்ம ராமாயணம். அத்யாத்ம ராமாயணம் என்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதை சொல்வார். ஆன்மீக சாதகர்கள் அதை படித்தால்
நிறைய முதிர்ச்சி ஏற்படும் சொல்லி. அது வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கின்ற சம்பாதம். கணவனும் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு ராமனை பற்றி பேசி கொண்டிருந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை எப்படி இருக்கும்? சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தைங்க எப்படி? யாரு? ஒன்னு ஞானப்பழம், இன்னொன்னு ஓங்கார சுரூபம். கணேசன் ஓங்கார சுரூபம், இன்னொன்னு ஞானப்பழம். அப்போ அப்பாவும் அம்மாவும் பகவத்குணத்தை பாடி புகழ்ந்து குழந்தை பெற்றுக்கொண்டால் வருகின்ற குழந்தையும் பகவத்குணம் உள்ளவனாக இருப்பான். அதற்கு பதிலாக வேற ஏதோ பாடல்களை எல்லாம், சினிமா பாடல்கள் எல்லாம் பாடுபவர்களாக இருந்து குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை விட, அந்த குழந்தை சினிமா பாட்டு தான் பாடும். அதனால குழந்தையை பற்றி குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நம்முடைய இல்லறமும் இருக்கும் என்பது இந்த கதையில் தெரிகின்றது. கரதும பிரஜாபதியும் தேவஹூதியும் தவத்தில் இருவரும் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் தவம் முடிந்த பிறகு ஒரு நாள் பார்க்கிறாரு, இந்த அம்மா ரொம்ப பாட்டி ஆயிட்டாங்க, வயசாகி போச்சு இந்த அம்மாவுக்கு. அப்போதான் ஞாபகம் வந்தது அவருக்கு, அடடே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னு ஞாபகம் வந்துச்சான். இது கூட பாருங்க, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில பார்க்கலான்னு, அங்கே கல்யாணம் ஆச்சா? 23 வயசுல கல்யாணம் பண்ணிக்கினார். 5 வயது குழந்தைய கல்யாணம் பண்ணி விட்டு வந்தவர் தான், அதோடு முடிஞ்சு போச்சு. திருப்பி வந்து சாதனைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, திருப்பி வந்து சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா 12 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. அதுக்கு நடுவில் ஒரு 2-3 தடவை சந்திப்பு நடந்திருக்குது. எப்பெல்லாம் சந்தித்தார்களோ அப்ப என்ன பேச்சுவார்த்தை? எப்படி வாழ வேண்டும், எது முக்கியமான வாழ்க்கை, எப்படி வந்து வந்து ஆன்மீக பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தன்னுடைய துணைவியாகிய சாரதா தேவிக்கு சொல்லிக் கொடுத்ததாக சுவாமி சாரதானந்தர் எழுதிய குருமாரோட வாழ்க்கை சரித்திரத்தில் அழகாக எழுதியிருக்கார். முதல் சிஷியாக தன்னை ஏற்றுக்கொண்டதாக அன்னையாரே சொல்லியிருக்கார். அப்போ இந்த மாதிரி கரதும பிரஜாபதி தன்னுடைய மனைவி பார்த்தோன்னா வயசாகி போச்சு, அடாடாடா, இல்லற தர்மத்துல வந்துட்டு, இல்லற தர்மத்துல முக்கியமான தர்மமாகிய சந்தான விருத்தியை நான் கவலைப்படாமலே இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய துணைவியார கூப்பிட்டு கேட்கிறான், நீ இத்தனை வருஷமா என்னை தொந்தரவு பண்ணாம நீ வந்து எனக்கு சேவை செய்த, உனக்கு என்ன வேணும்? அந்த அம்மா சொன்னாங்க, சேவை செய்ததுக்கு என்ன வேணும்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? வேலை செய்யறது கூலி கொடுக்குறதுன்னு அர்த்தம். நான் வேலை செய்யறதுக்கு கூலி வாங்குற ஆளா? நான் உங்களுடைய சகதர்ம சாரிணி. பகவானை தியானம் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல இருக்குதே, நாங்க உங்க ஒய்ஃபுங்க அப்படின்னு. ஓ கரெக்ட் கரெக்ட், அது ஆமா ஆமா. சரி என்ன வேணும், உன்னுடைய ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு. பகவான் சொன்னதை நிறைவேற்றுவது என்னுடைய ஆசை. என்ன சொன்னார் பகவான்? நான் உனக்கு குழந்தையாக பிறப்பேன், 9 கன்னிகைகள் உனக்கு பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி பகவானுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொன்ன உடனே கரதும பிரஜாபதி சொல்றாரு, பகவானுடைய ஆனந்த கண்ணீர் அடங்கிய இந்த பிந்து சரசு என்ற குளத்தில் நீராடி விட்டு வா, பிறகு இல்லற தர்மத்தில் இருப்போம் என்று கூறுகின்றார். அந்த அம்மா அங்க போய் நீராட போறாங்க. அந்த பாட்டியா இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் மறைந்து போய் மறுபடியும் யவனத்தை அடைந்து அவர்கள் இல்லற தர்மத்தில் இருந்தார்கள் என்று கதை தொடர்கின்றது. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவ ரம்யம் ருசிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோசனம் நிருணாம் ஏதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.